Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, भगवान श्री योगी राम सरत कुमार की जय। सर्वं योगी राम सरत कुमार नमस्ते। இந்த நாளை பகவானுடைய நாமத்தாலும் அவருக்கு செய்யும் சேவையாக மற்றவர்களுக்கெல்லாம் செல்லும் சேவையாகவும் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து நம்மிடம் கொடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை பயிற்சி செய்வதாக பயிற்சி செய்வதற்கும் நாம் இந்த நாளை நம்மால் முடிந்தவரை உபயோகிப்போம். பலர் கேட்கிறார்கள் என்னிடம், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், அதாவது ஆன்மீக முன்னேற்றம் என்றால் என்ன? நமக்கு பகவான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். நாம இந்த உடம்பை செய்தோம். ஒரு கண்ணை எடுத்துக்கொண்டால் கூட அந்த கண்ணில் அத்தனை நுணுக்கங்கள், அத்தனை நிபுணத்துவம் இருக்கிறது. நம்மால் ஒரு முடியை உருவாக்க முடியாது, ஆனால் இத்தனை சிறந்த அமைப்போடு எந்த ஒரு விஞ்ஞானியாலும் செய்ய முடியாத அமைப்போடு கூடிய ஒரு உடலை, இந்த உடலில் எந்த ஒரு பாகமும் வீண் என்று நம்மால் சொல்ல முடியாது. நாம் காணும் வெளி தோற்றத்தோடு உள்ளே அத்தனை அமைப்புகள் உள்ளன. உள்ளே இருக்கும் அமைப்புகளை நாம் முற்றிலும் அறிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை. விஞ்ஞானிகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு உடம்பை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் உருவாக்கி தந்து, அதே கண்கள், அதே மூக்கு, அதே மாதிரி காதுகள் என்று இருந்தாலும் ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதில்லை. ஒருவருடைய குணம் போல மற்றவர் குணம் இருப்பதில்லை. ஏதேனும் ஒரு வித்தியாசம் இருப்போம். இந்த ட்வின்ஸ் என்று சொல்பவர்களுக்கு கூட ஒரே மாதிரி பார்ப்பதற்கு இருப்பார்கள், ஆனால் கண்டிப்பாக உடல் அம்சத்திலேயே ஒரு வித்தியாசம் இருக்கும், குண அமைப்பிலும் வித்தியாசம் இருக்கும். இந்த பரம்பொருளானது ஒன்றை உற்பத்தி செய்தால் அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆக இந்த உடம்பை நமக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையையும் பகவான் கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் இஷ்டப்படியமெல்லாம் வாழ்ந்து சுகத்தை அனுபவிப்பதற்காகவா? அப்படியே வைத்துக் கொண்டாலும் எத்தனை நாளைக்கு? ஒருவர் சொன்னார், சுகம் என்றால் என்ன, இரண்டு துன்பங்களுக்கு நடுவே உள்ள அந்த சிறிது நேர இன்பம்தான் சுகம் என்று. சுகம் என்பதே இரண்டு துன்பங்களுக்கு நடுவில் உள்ள இன்பம். அப்படித்தானே வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த உடலையும் இந்த வாழ்க்கையும் நமக்கு தந்திருக்கிறார். இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? எதற்காக இதை கொடுத்திருக்கிறார்? அவரை நினைப்பதற்காக என்று நம்முடைய பகவான் சொல்கிறார். அத்தனை மகாத்மாக்களும் தொன்று தொட்டு அதை சொல்லி வந்திருக்கிறார்கள். அத்தனை உபனிஷதங்களும் அதை பேசுகின்றன. பகவானை நினைப்பதற்காக, பகவானை அடைவதற்காக எந்த ஒரு பகவான் இந்த உடலை நமக்கு செய்து கொடுத்து இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறாரோ அந்த பகவானை நினைப்பதற்காகத்தான் இந்த உடலும் இந்த வாழ்க்கையும். ஆக வாழ்க்கையின் லட்சியம் கடவுள்தான். நம்முடைய பகவான் சொல்வார், நீ கடவுளை நினைக்கும் போது மட்டுமே உயிர் வாழ்கிறாய், கடவுளை மறக்கும் போதெல்லாம் நீ மூச்சு காற்று வைத்துக் கொண்டிருந்தாலும் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் நீ பிணம்தான் என்பார். அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், சொல்லி வைத்துள்ளார்கள் நம்முடைய பெரியவர்கள். அவர்கள் இறைவனோடு ஐக்கியமானவர், எல்லாம் தெரிந்தவர்கள்.
அவர்கள் இந்த வாழ்க்கையின் லட்சியம் கடவுள்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய பகவான் சொல்கிறார், கடவுளுடைய நாமத்திற்கும் கடவுளுக்கும் வித்தியாசமே இல்லை. தெய்வத்தின் நாமத்தில் அந்த தெய்வாம்சம் முழுவதும் இருக்கிறது. தெய்வத்தினுடைய ஆற்றல் சக்தி இருக்கிறது, தெய்வத்தின் கருணை இருக்கிறது, தெய்வத்தின் குணங்கள் அத்தனையும் அதில் இருக்கிறது, தெய்வத்தின் பூரணத்துவம் இருக்கிறது அந்த நாமத்தில். அந்த நாமத்தை நாம் நினைக்கும் பொழுது, அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது ஒரு பெரும் இறை சக்தி எழும்புகிறது. அந்த இடத்தில் அந்த நாமம் என்பதே நாமிதான். நாம் நாமத்தை சொல்லும் பொழுது நாமி அந்த இடத்தில் பிரசன்னமாகி விடுகிறார். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், ராமா என்று சொல்லீர்களானால், ராமா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ராமனுடைய இருப்பு, ராமனுடைய வெளிப்பாடு. உடனே ராமன் அங்கு தோன்றிவிடுகிறார், உடனே அங்கு ராமன் இருக்கிறார். சிவா என்று சொன்னீர்களானால் அந்த இடத்தில் சிவன் உடனே பிரசன்னமாகி விடுகிறார், சிவன் அங்கு இருக்கிறார். ஏனென்றால் ஒரு வார்த்தையும் அதன் அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. ஆக நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ளே நாமி பிரசன்னமாகி விடுகிறார். நாம் ஏன் அதை உணர முடியவில்லை? ஒரு கண்ணாடியில் அழுக்குகள் நிறைந்து அதன் மேல் பாகம் சரியாக தெரியவில்லை என்றால் அந்த கண்ணாடி முன் எந்த ஒரு பொருளை வைத்தாலும் அந்த பொருள் சரியாக தெரியாது. அதன் மேல் அழுக்கு மூடியிருந்தார். அந்த கண்ணாடியை நன்றாக ஒரு ஈரத்துணியை வைத்து துடைத்து உலர வைத்தீர்களானால் அதன் முன்னே எந்த பொருள் இருந்தாலும் அதை அப்படியே உள்ளதை உள்ளபடி அது காட்டிக் கொடுக்கும். நம்முடைய மனத்தில் பலவிதமான ஆசைகளும் அதனால் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் நிரம்பி இருக்கின்றன. ஆக அந்த உள்ளத்தில் எப்படி பாசம், பாசிகள் நிறைந்த தண்ணீரில், அந்த நீரோடையில், நீரோடையின் அடியில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதோ, அதே போல் நம் மனதில் மேல் இந்த ஆசைகளும், இந்த ஆசைகளை ஒட்டிய எதிர்பார்ப்புகளும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் நிரம்பி இருப்பதனால் நாம் பகவானுடைய நாமத்தை யோகிராம் சரத்குமார் என்று சொல்லும் பொழுது யோகிராம் சரத்குமார் நமக்குள்ளே இருக்கிறார், முழுவதுமாக இருக்கிறார், அவருடைய பெரும் ஆற்றலோடு இருக்கிறார், அவருடைய தெய்வீக உணர்வோடு இருக்கிறார். ஆயினும் நமக்கு அது தெரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய மனம் உலகத்திலேயே உழண்டு கொண்டிருக்கிறது, உலகத்தால் நிரம்பி இருக்கிறது. ஆக நாமத்தை நாம் சொல்ல சொல்ல அந்த நாமமானது ஒரு டிட்டர்ஜென்ட் சோப் போல், எப்படி அழுக்கு உடைகளை நாம் சோப்பினால் தேய்த்து தேய்த்து அழுக்கை அகற்றி வெள்ளை வெளையர் என்று உலர்த்தி எடுக்கிறோம் அல்லவா, அதுபோல் ஒவ்வொரு நாமமும் நம் மனதில் உள்ள ஆசா பாசங்களை எல்லாம் அகற்றும் வேலையை செய்கிறது. நமக்கு தேவையான விருப்பத்தை ஆரம்பத்தில் அந்த நாமம் கொடுக்கும். ஏனென்றால் நம்முடைய மனம் ஆசைகளால் நிரம்பியுள்ளது. இது வேண்டும், அது வேண்டும், இது போதாது, இன்னும் வேண்டும், இப்படித்தானே நம் மனம் செல்கிறது. நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் ஆரம்பத்தில் பார்த்தீர்களானால் நம் பகவான் என்ன, பகவான் என்று பொதுவாக சொல்வோம். நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் வேண்டும் பொழுது நாம் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும், உடனே உடனே கிடைக்கும். அப்பொழுதுதான் நமக்கு கடவுளிடம் நம்பிக்கை உதயமாகி பலமாகும். இப்பொழுது நம்பிக்கையும் பக்தியும் சேரும் பொழுது நம்முடைய காரியங்கள் உடனுக்குடன் நடந்து விடுவதையும் பார்ப்போம். ஆனால் நம்முடைய மனம் மனம்தானே, ஆசா பாசங்கள் நிறைந்ததுதானே, அதனால் அது என்ன செய்யும்? விவேகம் இல்லாமல் நமக்கு துன்பம் தரக்கூடிய பொருட்களை கூட நாடும். அது எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்ற உந்துதல் கூட கூட நாமத்தை வேகமாக சொல்லி சொல்லி பகவானிடம் இதை எனக்கு கொடுங்கள், இதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். சில சமயம் பகவான் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது போல் தோன்றும், தாமதமாகிக் கொண்டே இருக்கும்.
அதனால் நமக்கு துன்பம் விளையுமானால் பகவான் அதை கொடுக்க மாட்டார். அதை அவர் கொடுக்காமல் இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக நம்முடைய இணக்கம், கடவுளிடம் வைக்கும் இணக்கமானது மாறத் தொடங்கும். இணக்கம் ஆழமாக ஆழமாக நமக்கு அருள் என்றால் என்ன என்று புரிய ஆரம்பிக்கும். எல்கேஜி வகுப்பில் நாம் கேட்டது கிடைத்தால் மட்டுமே அருள் என்று நினைப்போம். இல்லையென்றால் இது என்ன கடவுள், அருள் இல்லாத கடவுள் என்று மற்றொரு கடவுளை தேடிப்போவோம். ஆனால் நம் மனம் மாற மாற இந்த உலகத்தின் உண்மை, இந்த வாழ்க்கையின் உண்மை நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே நாம் வந்திருக்கிறோம். இதைத்தான் டிரான்ஸ்பர்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எப்படி ஒரு கூட்டுப்புழு, முட்டையிலிருந்து கூட்டுப்புழு, அந்த கூட்டுப்புழு சிறிது சிறிதாக வளர்ந்து அதனுடைய கூட்டை உடைத்துக் கொண்டு இறக்கைகளோடு வெளியேறி பறக்க தொடங்க வேண்டும் அல்லவா, வண்ணத்து பூச்சியாக. அதனால்தான் பகவான் வண்ணத்து பூச்சியாக வருகிறார். அவர் வண்ணத்து பூச்சியாக வருவதே ஒரு பெரிய தத்துவம் தான். கூட்டுப்புழுவாய் நாம் இருக்கும் நாம் வண்ணத்து பூச்சியாக சுதந்திரமாக இறக்கைகளோடு அந்த ஆன்மீக வானில் பறக்க வேண்டும். இறை உணர்வில் சிறகடித்து பறக்க வேண்டும் ஆனந்தமாய். வண்ணத்து பூச்சி ஒரு சுதந்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த ஆசா பாசங்களால் கட்டுண்டு இந்த வாழ்க்கையில் உழன்று உழன்று பிரச்சனைகள் நடுவிலே சிக்கி தவித்துக் கொண்டு வழி தெரியாமல் சோர்ந்து ஓய்ந்து போய்விடுகிறோம். இப்படி நாமும் வண்ணத்து பூச்சியாக மாற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த ஆத்ம ஞானிகள் வருகிறார்கள். இந்த நிலை இருக்கிறது, இப்படி ஒரு நிலை இருக்கிறது, இந்த நிலைக்கு தங்களாலும் வர முடியும், அதற்கு இதை பயிற்சி செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவும், அப்படி அதை பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு உதவியையும் பாதுகாப்பையும் கொடுத்து நம்மை மேலே உயர்த்தி அவர்களுடைய நிலையை எய்த செய்கிறார்கள். ஆக ஆன்ம முன்னேற்றம் என்பது என்னவென்றால், நம்முடைய மனதிலே அழுக்கு படிந்திருக்கிறது என்று சொன்னேன். இந்த அழுக்கை தூய்மையாக்குவதற்குத்தான் நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் வேலை செய்கிறது. இந்த அழுக்கு என்பது என்ன? ஆசா பாசங்கள், நம்மிடம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் படி நடக்கவில்லை என்றால் ஏமாற்றம் ஏற்படும். அந்த ஏமாற்றம் கோபமாக மாறும் அல்லது துக்கமாக மாறும். ஆக நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் சதா ஒரு பயம், பயம் இல்லை என்றால் கோபம், கோபம் இல்லை என்றால் துக்கம், இல்லை இந்த மூன்றும் கலந்து ஒரு உணர்ச்சி, பிறகு பெருகிக் கொண்டே போகும் ஆசைகள். அந்த மனமானது கடைசியில் அந்த ஆசைகளை எல்லாம் தேவைகளாக வேற மாற்றிவிடும். அது இல்லை என்றால் நம்மால் இருக்க முடியாது. இன்றைக்கு ஃபேன் இல்லை என்றால் நம்மால் இருக்க முடியாது. பலருக்கு ஏசி இல்லை என்றால் இருக்க முடியாது. காஃபி இல்லை என்றால் இருக்க முடியாது. இப்படி பலவிதமான ஆசைகள் தேவைகளாக மாறிவிடும். அப்பொழுது அழுக்கு கூடிக்கொண்டே போய் அந்த அழுக்கு தடிப்பாக ஆகி சுரண்டி எடுக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் அந்த நாமம் செய்கிறது. நாம் நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமமானது நம்மிடம் உள்ள தாமசம் என்ற அழுக்குகளையும் ராஜசம் என்ற அழுக்குகளையும் நீக்கி நம்மை சாத்வீகமாக மாற்றும். இதைத்தான் நாம் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்கிறோம். சாத்வீகம் என்றால் என்ன? நம்முடைய மனதிற்கு அப்படி ஒரு பலம், அந்த மந்திர பலம் மனோபலமாக மாறிவிடும், மென்டல் ஸ்ட்ரென்த். அதனால் என்ன, வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையானது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கரடு முரடான ஒரு மலை ஏறும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படித்தான் வாழ்க்கை. மேடும் பள்ளங்களும் நிறைந்திருக்கும். மலை ஏறும் பொழுது சில சமயம் மேடில் ஏறுவது போல் இருக்கும். திடமென்று பார்த்தால் ஒரு பள்ளம் இருக்கும். பள்ளத்தில் இறங்கி மறுபடியும் மேட்டை நோக்கியே. இப்படித்தான் நாம் உச்சியை அடைய வேண்டும். ஆனால் நாம் மேலே சென்றாலும் கீழே இறங்கி சென்றாலும் அப்ஸ்லோப் இருக்கும், டவுன் ஸ்லோப் இருக்கும், சரிவுகள் இருக்கும். இதையெல்லாம் கடந்து நாம் உச்சிக்கு செல்ல வேண்டும்.
அந்த அருணாச்சலேஸ்வர் மலை உச்சியில் என்ன இருக்கிறது? அருணகிரி சித்தர் சக்ஷாத் சிவா, அவர்தான் அந்த இடத்தில் அந்த கார்த்திகை தீபமாக எரிகிறார். அது ஞான விளக்கு. நம் மனதிலே அந்த ஞானத்தை விளக்காக ஏற்ற வேண்டும். அதற்கு முதலில் நாம தீபத்தை நம்முடைய நாக்கில் ஏற்ற வேண்டும். பகவான் அடிக்கடி சொல்வார் அல்லவா, துளசிதாசர் சொல்கிறார், நாமம் என்ற தீபத்தை நம்முடைய நாக்கிலே ஏற்றினோமானால் உள்ளே இருக்கும் இருட்டெல்லாம் போய்விடும், வெளியே சூழும் இருட்டெல்லாம் அகன்றுவிடும். ஆக நாம் நாமத்தை சொல்ல சொல்ல, நாமியை பற்றி நினைக்க நினைக்க நம்முடைய ஆசைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும். நாம் என்ன கற்றுக்கொள்வோம்? நாம் ஏதேனும் வேண்டுமென்று அதற்காக நாமம் சொல்லி சொல்லி அதை சாதித்துக் கொள்வது ஒரு நிலை. நாம் சிறிது சிறிதாக வளர வளர, எப்படி ஒரு குழந்தையானது, ஒரு பெண் குழந்தையானது குழந்தையாக இருக்கிறது, அதன் பிறகு சிறுமியாக ஆகிறாள், அதற்கு பிறகு ஒரு ஸ்ரீயாக ஆகிறாள், இப்படி கடைசியில் முதுமை, பிறகு உடலை விடுதல். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி போல் நம்முடைய மனதிலும் ஆசைகள், ஒரு சிறுமியாக வளர்ந்தவுடன் அந்த குழந்தையின் உடைகளை அவள் உடுத்திக்கொள்ள முடியாதல்லவா? ஒரு ஸ்ரீயாக ஆன பிறகு அவள் புடவை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த சிறுமியின் உடைகளை அவள் அணிய முடியாது. அதே போல் நம்முடைய பகவானுடைய நினைவு நமக்கு அதிகமாக அதிகமாக, நாம் நாமத்தை அதிகம் சொல்ல சொல்ல நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாய் கழன்று விழுந்துவிடும். இதையெல்லாம் நாம் வேண்டுமென்று நினைத்தோமா என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்ன இருக்கிறது? எதனால் இதன் மேல் இத்தனை ஆசை வைத்தோம் என்று நமக்கே தோன்றும் அளவிற்கு நம்மை அது அந்த நாமமானது தூய்மைப்படுத்திவிடும். நம்முடைய மனதிற்கு பலம் கூடும். அந்த மனோபலம் அதிகமாவதால் என்ன, வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டங்களை நம்முடைய பிராரப்த கர்மம், நாம் பூர்வ ஜென்மங்களில் செய்துள்ள கர்மத்தின்படிதான் இந்த வாழ்க்கை நடக்கிறது. இந்த உடல் அதற்காகத்தான், இந்த உடல் நாம் முன்பே செய்த கர்மங்களின் பலன்களை அனுபவிப்பதற்காகத்தான். அந்த கர்ம வினைகளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையானது சுக்க துக்கங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இந்த மனோபலமானது, இந்த மந்திர பலமானது மனோபலமாகி நமக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் பெரிய கஷ்டங்களாகவே தோன்றாது. அது மட்டுமல்ல, பெரிய கஷ்டங்கள் நமக்கு வர வேண்டி இருந்தால் இந்த நாமம் நம்மை தூய்மைப்படுத்துவதோடு நம்முடைய பழைய கர்மங்கள் அதாவது பாபங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று, சாரதாமா சொல்கிறாள் என்று அடிக்கடி சொல்வேன், ஒருவர் யாரேனும் ஒருவருடைய காலை வெட்டியிருந்தால் அந்த உயிர் எப்படி துடிதுடித்திருக்கும். இப்பொழுது பார்க்கிறோம் அல்லவா, தெருவில் துரத்தி கொண்டு போய் கண்டம் துண்டமாக வெட்டி போடுகிறார்கள் மனிதர்களை என்றெல்லாம். எப்பேற்பட்ட கொடுமை! ஒரு மிருக பலம் அல்லவா அது. மிருகங்கள் அப்படித்தானே துரத்தி கொண்டு போய் மற்ற உயிர்களை கொன்று தின்னும். அப்படி யாரேனும் ஒருவர் மற்றொருடைய காலை துண்டித்து இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு அந்த காலில் ஏதேனும் ஒரு வியாதி பரவும், அல்லது மற்றவர் கையால் அந்த கால் துண்டுபடும். அந்த மாதிரியான ஒரு பெரிய வினை பயன் இருக்கும் பொழுது அவர் மனதில் இறைவன் புகுந்து இறை நாமத்தை அவர் சொல்ல தொடங்கினால் அவருடைய பக்தி மேலோங்கினால் இறைவன் ஆழமாக வெளிப்பட தொடங்கினால் அவர் காலில் ஒரு சிறு முள் குத்துவதோடு அந்த கர்ம பலன் ஓய்ந்துவிடும். ஒரு காலை வியாதி ஆக்கிரமித்து அதை எடுக்கும் அளவிற்கு வரவேண்டிய கர்ம பலன் ரோடில் நடக்கும் பொழுது ஒரு சிறு முள் குத்தல் அதோடு நின்றுவிடும். பாருங்கள் எப்படி பாபத்தை அழிக்கிறது. நாமத்துக்கு அந்த ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. நாம் செய்த பாபங்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக அதுதான் விதியாக உருவெடுக்கிறது. எல்லோரும் சொல்வார்கள், விதியை மதியால் வெல்லலாம் என்றெல்லாம். விதி வழியேதான் மதி செல்லும். அப்படி மதியால் வெல்ல முடியாது. இந்த மதியும்
இறைவனால் மட்டுமே இயக்கப்படுகிறது. எந்த இறைவன் இந்த விதியை வகுத்தாரோ, இந்த கர்ம விதியை வகுத்தாரோ, அதே இறைவன் தான் மதியையும் இயக்குகிறார். ஆக விதி வழியே தான் மதி செல்லும். அதற்கேற்றாற்போல்தான் நம்ம உள்ளத்திலே எண்ணங்கள் தோன்றும், விபரீதமாக எண்ணங்கள் தோன்றும். விநாச காலே விபரீத புத்தி என்று சொல்வார்கள், இதுதான் அர்த்தம். ஆனால் அந்த விதியையும் நாம் வெல்லலாம், மதியினால் அல்ல அருளினால். அந்த அருளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தவம் செய்ய வேண்டும். என்ன தவம் செய்ய வேண்டும்? இந்த கலியுகத்தில் பெரிய பெரிய யஜ்ஞங்கள் செய்வது என்பது, அதுவும் அதை சுத்தமாக முறைப்படி செய்வது என்பது மிகவும் கடினம். அதேபோல் ஊர் ஊராக சென்று, க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக சென்று கோவில்களில் உள்ள மூர்த்திகளை தரிசிப்பதும் மிகவும் கஷ்டம். அதற்குரிய பணம் வேண்டும். அந்த பயணங்களும் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கலாம். எந்த நேரம் வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும் நேரலாம். ஆக பூஜை செய்வதோ, யஜ்யங்கள் செய்வதோ, ஊர் ஊராக க்ஷேத்ராடனம் செய்வதெல்லாம் மிகவும் கஷ்டம். ஆனால் இருந்த இடத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்வது எவ்வளவு சுலபம்! கடவுள் நமக்கு அதை எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை உங்கள் வீட்டில் சமையல் செய்து கொண்டே சொல்லலாம். ஆபீஸுக்கு செல்லும் பொழுது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே செல்லலாம். வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நாமத்தை சொல்லலாம். ஆபீஸ் வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே பகவான் உங்களுடைய நாமத்தை இடையிடையே முடிந்த போது சொல்கிறேன், இந்த ஆபீஸ் வேலை கூட உங்களுடைய வேலைதான், இதை நான் செய்யும் சேவையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை நாம் பகவானுடைய பாதத்தில் போட்டுவிட்டோமானால் அந்த பிரார்த்தனை வேலை செய்யும். பகவான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வார். நாம் மறந்து போனாலும் அந்த பிரார்த்தனை அங்கு வேலை செய்யும். ஆக நாம் இருக்கும் இடத்திலேயே, நாம் வாழும் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் நாம் நாமத்தை, பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு பூஜையில் பூக்களை பறித்து பகவானுடைய பாதத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி போடுகிறோம், அது ஒரு விதமான பூஜை. அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் அது மிகவும் எளிமையான பூஜை. ஒரு மரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஒரு செடி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பூவை உண்டு பண்ணுகிறது. நாம் சற்று அருகே சென்று ஏதோ ஒரு நினைப்பில் அந்த பூவை பறிக்கிறோம், கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் போடுகிறோம், பூஜை என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும், பகவான் நான் இதை உங்களுக்காக செய்கிறேன், உங்களுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஒவ்வொரு செயலையும் நாம் செய்து வருவோமானால் அன்றாட வாழ்க்கையானது எந்த விதத்திலும் மாற்றமடையாது. அதே சமயம் அது இறைவனுக்கு பூஜையாக மாறிவிடும். ஒரு நாள் முழுவதும் நாம் பகவானுக்கு செய்த பூஜையாக அது மாறிவிடும். இப்படி ஒவ்வொரு செயலையும் பகவானுக்கு, பகவானுக்கு என்று சொல்வது மிகவும் கஷ்டமாயிருந்தால், காலையில் எழுந்தவுடனாவது பகவானுடைய நாமத்தை ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ சொல்லி, சுவாமி இன்றைய 24 மணி நேரங்களை நீங்கள் என்னை இயக்கப் போகிறீர்கள், இது வெறும் உங்கள் வெறும் கருவி மட்டுமே, உங்கள் கைகளில் நான் கருவி மட்டுமே, நீங்கள் தான் என்னுடைய மூச்சு காற்றை கூட இயக்குகிறீர்கள், என்னுடைய மூளையையும் நீங்கள் தான் இயக்குகிறீர்கள், என்னுடைய வார்த்தைகள், உள்ளே நடக்கும் மாறுதல்கள், வெளியே நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் செய்கிறீர்கள். ஆயினும் நான் இதை செய்கிறேன், நான் இதை நினைக்கிறேன், நான் இதை பேசுகிறேன் என்ற அந்த நான் என்ற உணர்வு என்னை விட்டு நீங்கவில்லை. ஆகையால் நான் நினைப்பதையும் பேசுவதையும் செய்வதையும் உங்களுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன். நான் அதை நீங்கள் நான் அர்ப்பணமாக செய்வதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய சேவையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை போட்டு விட்டீர்களானால் அந்த பிரார்த்தனை வேலை செய்யும். அதே போல் நடுவில் பகவானை நினைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லைதான், 2ம் பட்சம் 3ம் பட்சம் தான். இரவு படுக்க போகும் முன் ஒருமுறை, சுவாமி இன்றைக்கு நான் என்னென்ன நினைத்தேனோ, என்னென்ன பேசினேனோ, அவை கெட்டவைகளாகவும் இருக்கலாம், நல்லவைகளாகவும் இருக்கலாம், என்னென்ன காரியங்கள் செய்தேனோ அதை அனைத்தையும் உங்கள் பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன், உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், என்னையும் உங்களிடம் அர்ப்பணம் செய்கிறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு
அந்த நாளை முடித்தீர்களானால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் நினைத்த ஒவ்வொரு நினைப்பும், பேசிய ஒவ்வொரு வார்த்தையும், செய்த ஒவ்வொரு செயலும் பகவானுக்கு பாதங்களில் சொரிந்த பூக்களாக மாறிவிடும். அன்றைய நாள் முழுவதுமே அவருக்கு செய்த பூஜையாக ஆகிவிடும். இப்படி நாம் தொடர்ந்து நாமத்தையும் வேலைகளெல்லாம் சேவைகளாகவும் செய்து வந்தோமானால் கொஞ்ச நாட்களில் நம்முடைய மனமானது பலம் பெற ஆரம்பிக்கும். அந்த மனோபலம் என்ன செய்யும், அதற்கு ஒரு உணர்வு பெற ஆரம்பித்துவிடும். என்ன உணர்வு? கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அவர்தான் நடத்தி வருகிறார், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவருடைய ஏற்பாடு, அவருடைய ஏற்பாடுதான் சிறந்தது, எனக்கு மிகுந்த பயனை தருவது அவருடைய ஏற்பாடுதான், அவர்தான் ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கையில் ஏற்படுத்தி வருகிறார், ஆகவே அவர் என்ன எனக்கு செய்து கொடுக்கிறாரோ அதுவே எனக்கு அருள் என்ற நினைப்பு. ஆரம்பத்தில் நான் கேட்டதை கொடுத்தால் மட்டுமே அருள் என்று ஆரம்பித்த அந்த மனம் சிறிது சிறிதாக நாமத்தினால் பலம் பெற்று, சேவையினால் பலம் பெற்று, ஒவ்வொன்றையுமே வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ அது இறைவனுடைய இச்சையினால் நடக்கிறது, இறைவன் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார், அதனால் இறைவனிடமிருந்து வரும் எதுவுமே எனக்கு ஆசீர்வாதம்தான் என்பதை நாம் பற்றி கொண்டோமானால் ஒவ்வொன்றையும் நாம் ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அது மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், போர் அடிக்காது. ஏனென்றால் இது எப்படி நமக்கு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்க தொடங்கி விடுவோம், அது எப்படி ஆசீர்வாதமாக முடிகிறது என்பதை பார்க்கும் பொழுது மலைத்து போய்விடுவோம். ஆரம்பத்தில் ஏதோ மிகவும் துன்பமாக தெரிவது போல் இருக்கும், ஆனால் அது பெரிய ஆசீர்வாதமாக முடிவதை நம்மால் பார்க்க முடியும். ஆக கடவுளாகவே நமக்கு ஏற்பாடு செய்து தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவருடைய இச்சையினால் வருகிறது, அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வருகிறது, அதனால் நடப்பது அனைத்துமே அவருடைய அருள்தான் என்ற அந்த ஞானம் நமக்கு வர ஆரம்பித்துவிடும். பகவான் சொல்வார் அல்லவா, இந்த பிச்சைக்காரனுக்கு இன்றைக்கு நல்ல சாப்பாடு கிடைத்தது அப்பா அருள் என்று சொல்வார். இந்த பிச்சைக்காரனுக்கு மூன்று நாள்களாக சாப்பிடவே முடியவில்லை, நேரமே இல்லை, சாப்பிடவும் ஒன்றும் கிடைக்கவில்லை, அப்பா அருள் என்று சொல்வார். இரண்டையுமே அவர் அப்பாவின் அருளாகத்தான் பார்த்தார், அருளாக பார்த்தார் அல்ல, உணர்ந்தார், அனுபவித்தார், அருளாக மட்டுமே அனுபவித்தார். இந்த நிலை நமக்கும் கூடிவிடும், அப்பொழுது நாமும் மகா ஆத்மாக்களாக மாறிவிடுவோம். சாதா ஆத்மாக்களாக நான் கேட்பது கொடுத்தால் மட்டுமே அருள், இல்லை என்றால் நீ கடவுள் இல்லை என்று கோபித்து செல்வோம் அல்லவா, அந்த எல்கேஜி கிளாஸிலிருந்து நாம் பிஹெச்டி வரையில் வந்துவிடுவோம். ஆக ஆன்மீக முன்னேற்றம் என்பது இந்த கூட்டு புழுவாக நம்மை சுற்றி நான் எனது என்ற ஒரு வட்டத்தை இட்டுக்கொண்டு அதற்குள்ளேயே இருந்து அதற்குள்ளேயே வாழ்க்கையை கோபம், துக்கம், பயம், பொறாமை, தற்பெருமை, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள், இப்படி இருக்கும் வாழ்க்கையானது சிறிது சிறிதாக சிறகுகள் உருவாகி ஒரு நாள் அந்த கூட்டை விட்டு துளையிட்டு வெளியே வந்து சிறகடித்து சுதந்திரமாக வானில் பறக்க ஆரம்பித்து விடுவோம். இதுதான் நாம் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்வது. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எதனால் வருவது? இந்த கலியுகத்தில் நாமமே சிறந்த மருந்து. பகவான் எல்லா பாகவதம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், எந்த ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்தாலும் இறைவனோடு இணக்கம் கொள்ள வேண்டும், இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், எப்படியேனும் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த இறை தொடர்பானது நமக்கு நம்முடைய மனோ மனப்பான்மைக்கு ஏற்றவாறு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஒரு பாதையை வகுத்து கொடுத்துவிடும். அதன்படி நாம் சென்றோமானால் இறைவனோடு கலந்துவிட முடியும். ஆக நாம் வாழும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டாம், எங்கேயும் காற்றிற்கு சென்று தவம் செய்ய வேண்டாம், செய்யவும் முடியாது. இருந்த இடத்தில் நாம் அன்றாடம் வாழும் வாழ்க்கையிலேயே நாமத்தை சொல்லி சொல்லி இறைவனை புக வைத்து அவரையே நாம் பாதுகாப்பாக நினைத்து அவரோடு இணக்கம் கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒரு குடும்ப தலைவி சமைக்கும் பொழுது பகவான் நான் உங்களுக்காக சமைக்கிறேன் என்று சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சமைக்க வேண்டும்.
பிறகு ஒரு கையை பகவானிடம் காட்டி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் பகவான் ஏற்றுக்கொண்டு விடுவார். அந்த சாதம் பிரசாதமாகிவிடும். பிறகு கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பரிமாறும் பொழுது இவர்கள் உள்ளிருந்து பகவான் இதை சாப்பிடுகிறார், இதை நான் பகவானுக்கு படைக்கிறேன் என்று நினைத்தோமானால் அவர்கள் உள்ளே இருந்து அந்த பகவான் அவர்களுக்குள்ளும் வேலை செய்து இந்த சாத்வீக உணர்வு மிக்க அந்த உணவை அவர்கள் சாப்பிடுவதால் வீட்டில் ஒற்றுமை ஓங்கும். சதா சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும் வீட்டில் நாம சங்கீர்த்தனம் நடத்தினாலோ அல்லது எல்லாவற்றையும் பகவானுக்கு என்று அர்ப்பணம் செய்து வேலை செய்து வந்தாலோ அந்த வீட்டில் ஒற்றுமை ஓங்கும், சாத்வீகம் எழும்பும். சின்ன சின்ன வேலைகள் கூட பகவானான் இது உங்களுடைய ஆசிரமம், என்னுடைய வீடு அல்ல, இங்கு நான் பெருக்கி துடைத்தேன், ஆனால் உங்கள் ஆசிரமத்திற்கு நான் உங்கள் ஆசிரமத்தில் அந்த வேலை செய்கிறேன். இப்படி ஒவ்வொரு வேலையும் பகவானுடைய கோவிலில் பகவானுடைய ஆசிரமத்தில் செய்வதாக நினைத்தோமானால் அன்றைய நாள் முழுவதும் பகவானுக்கு அர்ப்பணமாகிய பூஜையாக ஆகிவிடும். அதே போல் ஆண்கள் அலுவலகத்துக்கு செல்பவர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறோம், காலையில் சென்றால் ராத்திரிதான் வருகிறோம், பெண்களும் கூட வேலைக்கு செல்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே கடவுளுக்கு உரியது, அவர் ஒருவர் தான் உடையவர், அதனால்தான் உடையவர் என்று சொல்வார்கள் வைஷ்ணவத்தில். அத்தனையும் அவருக்கு மட்டும், ஏனென்றால் அவர்தான் படைத்திருக்கிறார், அதில் முழுவதும் அவர்தான் நிரம்பியும் இருக்கிறார், அவருக்கு மட்டுமே சொந்தமானது. அப்பொழுது உங்கள் அலுவலகங்கள் கூட அவருக்குத்தான் சொந்தம், அங்கு இருக்கும் பணிகள் கூட இறை பணிதான். நாம் அந்த நோக்கோடு பார்க்காததினால் அது யாருக்கோ சொந்தம் என்று நினைத்து ஏதோ கடனுக்கு வேலை செய்து சம்பளத்திற்காக வேலை செய்து விட்டு வருகிறோம். அப்படி இல்லாமல் உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு இதோ பகவானுடைய அலுவலகத்துக்கு நான் செல்கிறேன் என்று அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அலுவலகத்தை சென்று அங்கு உங்கள் சீட்டில் உட்காரும் முன்பு சுவாமி இந்த அலுவலகம் உங்களுடையது, இங்கு இருக்கும் வேலை அத்தனையும் உங்களுடைய பணி, ஆகையால் நான் இதை செய்யும் பொழுது உங்களை மறந்து விடுவேன், இதை நான் உங்களுக்கு செய்யும் சேவையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பித்து பிறகு மறந்தாலும் பரவாயில்லை நாம் பணியில் மூழ்கி விடுவோம், ஆனால் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு சுவாமி நான் இந்த இடத்துல என்னென்ன பணிகள் செய்தேனோ என்னென்ன வேலைகள் செய்தேனோ அத்தனையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கிளம்பினீர்களானால் அத்தனையும் பூஜையாக மாறிவிடும். ஆக ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இல்லை, இது ஒன்றை மட்டும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் மூச்சு விடுவது உங்களுக்காக, நான் வாழ்வது உங்களுக்காக, நான் நினைக்கும் நினைப்புகளும் பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் உங்களுக்கு அர்ப்பணம் உங்களுக்கு அர்ப்பணம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சேர்த்துக் கொண்டோமானால் நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்வும் பகவானுக்குரிய பூஜையாகிவிடும். இதனால் என்ன பலன்? மனம் சாத்வீகமாக ஆகும். சாத்வீகம் ஆவதனால் என்ன பலன்? நமக்குள் இருக்கும் இறைவன் வீழ்த்து எழுந்து நம் உடலை அவருடைய கருவியாக ஆக்கிக் கொண்டு நம் உடல் மூலம் அவர் செயல்பட தொடங்கி விடுவார். நாம் சொல்லும் வார்த்தை பலிக்கும். நாம் யாரையேனும் தொட்டவுமானால் அவருடைய வியாதி நீங்கிவிடும். நாம் செல்லும் இடமெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். இப்படி நாம் வரமாட்டோமா என்று ஏங்குவ அளவிற்கு நம்மை கொண்டு சென்று விடுவார் பகவான். நாமும் பகவானாக ஆகிவிடுவோம், பகவானோடு இரண்டர கலந்து விடுவோம். ஆனால் அதுவரையிலும் பகவானுக்கு அடியவர் அவருடைய கால் தூசு என்ற மனப்பான்மையோடு அவருக்கு நாம் சேவை செய்து வந்தோமானால் ஒரு நாள் அவரோடு ஒன்றாக கலந்து விடுவோம். இதைத்தான் ஆன்மீக முன்னேற்றம் என்று சொல்வது. இதற்காகத்தான் நமக்கு இந்த தேகம், இதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கு வன்முறை, கொலை, கொள்ளை, அதோடு போர் வேறு இன்னும் எத்தனையோ. தாங்கள் ஒருவரால் மட்டுமே இதையெல்லாம் சரி செய்ய முடியும். தாங்கள் பெரும் மனது வைத்து உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை இவைகளை கொண்டு வர வேண்டும். இன்றைய வன்முறைகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மக்கள் மனத்திலிருந்து அழிக்க வேண்டும். பலவிதமான கஷ்டங்களில் சிக்கி தவித்துக் கொண்டு செய்வதறியாமல்
வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் மக்களுக்கு உங்கள் கருணை எட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களில் இருந்து உங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றம் வர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாமமும் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உங்கள் கைகளில் நாங்கள் எப்பொழுதுமே கருவிதான், ஆயினும் நாங்கள் அதை உணர்வதில்லை. ஆனால் உங்கள் கைகளில் சாத்வீக கருவிகளாக நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கி உங்களிடமிருந்து நாங்கள் விலகிவிடக் கூடாது. அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் வர வேண்டும். அதற்கு எங்கள் மனம் தூய்மை பெற வேண்டும். அதனால் தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் எல்லாவற்றையும் தங்களுடைய அருளாக மட்டுமே நினைக்கும் மனப்பான்மையும் எங்களுக்கு வர வேண்டும். அதில் நாங்கள் அடைக்கலம் கொண்டு எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்பான உங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் வாழ்வின் கொடிய கொடிய துன்பங்களிலும் கூட அது எங்களுடைய கர்மாவின் பலனாக இருந்தாலும் தங்களுடைய பேரருள் தங்களுடைய பேர் அன்பினால் வரும் அந்த அருள் அதில் இருக்கிறது. அது தங்களிடமிருந்து நாங்கள் விலகிவிடாமல் தங்களை நோக்கி எங்களை தள்ளும் ஆசீர்வாதத்தை செய்யும். அதனால் தங்களிடம் நெருக்கம் எங்களுக்கு அதிகமாகும். ஆகையால் வாழ்வின் கஷ்டங்களை எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதமாக நினைத்து தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் எந்தெந்த துன்பங்களை அனுபவித்து வந்தாலும் அவைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு அவைகளுக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதற்கு நான் எனது என்ற அகங்கார பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். மரணமே இல்லாத பெருவாழ்வு, ஆத்மாவிற்கு மரணம் கிடையாது, உடலுக்கு மட்டும்தான் மரணம். உடலுக்கு மரணம் வந்தாலும் கூட ஆத்மா தொடர்ந்து ஜீவிக்கும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு, மகா ஆத்மாவாக மரணமில்லா பெருவாழ்வை நாங்களும் பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.